ஹாய், ஹலோ ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவர் பேங்க்ஸ். நம்ம பவர் பேங்கை எப்படி பாதுகாக்கிறது, ஆல்சோ பவர் பேங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் பவர் பேங்க் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பாலா சரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாயிண்ட் என்னன்னா, தயவு செஞ்சு உங்க பவர் பேங்க கீழே போடாதீங்க. ஈவன் நிறைய பேர் பவர் பேங்க கீழே போடுவீங்க, அது தெரிஞ்சு கூட போடலாம், தெரியாம கூட போடலாம், இன்னும் மேபி ஸ்லிப் ஆகி கீழே விழுகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. அப்படி அவாய்ட் பண்ணாலே முக்கவாசி ப்ராப்ளம்ஸ் கம்மியாயிரும். ஒரு பவர் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5%லேருந்து 45% அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா சார்ஜ் பண்ணாதீங்க. ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு டிஸ்சார்ஜ் ஆயிரும். ஸோ பவர் பேங்கோட லைஃப் ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜ் ஏற்ற ரொம்ப கஷ்டமாகும். ஸோ இதனால நீங்கள் சார்ஜிங் டைம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அது ரொம்ப அதிகமாகும். தயவு செஞ்சு உங்கள் பவர் பேங்க்கில் இந்த இண்டிகேஷன் லைட்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் காமிக்கிறேன். இந்த பவர் பேங்க்ஸில் இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்கும். இந்த இண்டிகேஷன் லைட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது 4 லைட்டுமே எரியுதுன்னா, தயவு செஞ்சு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே சார்ஜ் போடாதீங்க. ஏன் அப்படின்னா, பவர் பேங்க் பேர்ஸ்ட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பவர் பேங்க்கை ஃபுல்லாக சார்ஜ் போடக்கூடாது. ஒரு 100% இருக்குன்னா அதை 95% சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 5% இல்லை 10% பேட்டரி மிச்சம் இருக்கணும். அப்போ தான் பவர் பேங்கோட லைஃப் அதிகமாக வரும். மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது இதே மாதிரி ஒரே ஒரு பவர் பேங்க்காக 30,000 mAh வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே 32,000 mAh இல்லாட்டி 31,000 mAh இந்த மாதிரி பவர் பேங்க்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, மெயினாக ஏர்போர்ட்டில். ஏன் அப்படின்னா, ஈவன் இதுக்கு மேலே அந்த 30,000 mAh மேலே போச்சுன்னா ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு 30,000 mAh 3 பவர் பேங்க் கூட கேரி பண்ணிக்கலாம், அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஈவன் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் அர்ஜென்ட்டாக உங்கள் பவர் பேங்க் வந்து சார்ஜ் இருக்காது, இல்லை நம்ம பவர் பேங்க் வீட்லேயே மறந்து வச்சிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாண்டில் போய் பவர் பேங்க் வாங்குவோம். அங்கே வாங்குற பவர் பேங்க் வந்து நிஜமாவே அது ஒரு பவர் பேங்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்டில் நிறையா இடத்துல இந்த பவர் பேங்க்ஸை ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும், நம்மளும் அதை வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு யூஸ் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பவர் பேங்க் வேலை பார்க்காது. கடைசி இது பிரித்து பார்க்கும்போது உலக தெரியும், இந்த மாதிரி பேட்டரிஸ் இருக்காமல் வேறு ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை 2 பேட்டரி மட்டும் வச்சு வேறு ஏதாவது கல் வச்சு கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா உலக எம்சியில் வச்சு அதை வெயிட் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏகப்பட்ட இடத்துல நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. தயவு செஞ்சு ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பவர் பேங்கை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஒரு நல்ல கம்பெனி பவர் பேங்க் லைக் ரியல்மி, ரெட்மி, ஒன் பிளஸ் இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்குது. பவர் பேங்க் ஆகவே சில கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனி பவர் பேங்க்ஸை யூஸ் பண்ணுங்க. இந்த பவர் பேங்க், அதாவது ஒரு பவர் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்குன்னு இருக்கிறது 400-600 சார்ஜிங் சைக்கிள்ஸ் மட்டும்தான். இந்த சார்ஜிங் சைக்கிள்ஸ் அப்படின்னா, ஒரு டைம் டிஸ்சார்ஜ் பண்ணி இன்னொரு டைம் சார்ஜ் ஏற்றுறது, இதுக்கு பேர் தான் சார்ஜிங் சைக்கிள்ஸ். இதே மாதிரி நீங்கள் எத்தனை டைம் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பவர் பேங்கோட லைஃப் டைம். இது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, உலக யூஸ் பண்ணிக்க அந்த செல்லை பொறுத்து மாறும். அதே மாதிரி இந்த பவர் பேங்க்கு ஒரு மெயின் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே டைமில் சார்ஜ் பண்ணாதீங்க, டிஸ்சார்ஜ் பண்ணாதீங்க. சில பவர் பேங்க்ஸில் ஒரு சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்க்யூட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒன்ஸ் பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களால் மொபைல் சார்ஜ் பண்ண முடியாது, இல்லை மொபைலை சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சார்ஜிங் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு ஆப்ஷனில் அது வேறு ஆகும். மேக்ஸிமம் எல்லா பவர் பேங்க்லையுமே இதுக்குள்ளே 1860 அப்படிங்கிற பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேட்டரியோட சைக்கிள்ஸ் சில செல்ஸை பொறுத்து மாறும். ஆல்சோ சில பவர் பேங்க்ஸில் லீத்தியம் பாலிமர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில பவர் பேங்க்ஸில் வந்து லீத்தியம் அயன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 1860 அப்படிங்கிற லீத்தியம் அயன்குள்ளே தான் வரும். ஆக்சுவலி என்கிட்ட ஒரு 4 பேட்டரிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லீத்தியம் அயன் பேட்டரி, நம்ம ஃபோனுக்கு வர பேட்டரி, இதே கூட உள்ள யூஸ் பண்ணலாம். ஆல்சோ இது வந்து லீத்தியம் பாலிமர் பேட்டரி. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த பவர் பேங்க் கம்பேர் பண்ணும்போது இந்த பவர் பேங்கோட வெயிட் கம்மியாக இருக்கும். தென் இது ஒரு லீத்தியம் அயன் பேட்டரி, இது வந்து ஒரு 5000 mAh பவர் பேங்க், இது பாக்கெட் பவர் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மெயினாக இந்த 2 பவர் பேங்க்குக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்சஸ் இருக்குது, பிகாஸ் இது லீத்தியம் பாலிமர் பேட்டரி, இது லீத்தியம் அயன் பேட்டரி. இந்த 2 மெயினாக ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, வெயிட். இது வெயிட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், இது வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ரெண்டுமே 10,000 mAh தான். அதே மாதிரி சார்ஜிங் சைக்கிள்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி லைட்டாக வேணால் பாலிமர் பேட்டரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அண்ட் மெயினாக காஸ்ட் சொல்லப்போனால், இந்த பவர் பேங்கோட ரேட் வந்து நான் 800 something எவ்வளோ வாங்கினேன் நினைக்கிறேன். பட் இந்த பவர் பேங்க் அப்படி கிடையாது, நான் 1100 கொடுத்து வாங்கினேன். ஏன் அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணிக்கிறது பாலிமர் செல், இதில் யூஸ் பண்ணிக்கிறது 1860 அந்த லீத்தியம் அயன் பேட்டரி. ஆல்சோ மெயினாக இன்னொரு விஷயம் என்னன்னா, பவர் பேங்கை ஷார்ட் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் ஷார்ட் பண்ணிங்கன்னா பவர் பேங்கோட லைஃப் டைம் கம்மியாயிரும். தென் எல்லாருமே பவர் பேங்க் வாங்கும்போது அது கூட ஒரு குட்டி கேபிள் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, சார்ஜ் இங்கேருந்து ட்ராவல் ஆகும்போது ஏகப்பட்ட லாஸஸ் இருக்கும், அந்த லாஸாலே அவங்களோட பவர் பேங்கோட லைஃப் அண்ட் சார்ஜிங் டைம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துட்டு கேபிள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பவர் பேங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப், பாலா சரவணன். பாய் பாய். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் எங்களுக்கு கொடுங்க.